கச்சா எண்ணெய் விலைக்கேற்பதான் பெட்ரோல் டீசல் விலையும் நிர்ணயம் செய்யப்படுது. தற்போது கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சும் கூட பெட்ரோல் விலை குறையவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சும் கூட அதோடைய பலன் மக்களுக்கு கொண்டு சேர்வதில் என்ன சிக்கல் இருக்குது சார்? இதில் வந்து நீங்கள் ஒன்றிய அரசு தான் கேட்கணும், நிர்மலா சீதாராமனை தான் கேட்கணும். நிர்மலா சீதாராமனுக்கான ஒரு பேட்டி கொடுத்த போது என்ன கேட்காதீங்க, ஆயில் மினிஸ்டர் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஆக்சுவலாக தாத்பரியம் என்னன்னு சொல்லிடுறேன். மன்மோகன் சிங்கோட ரெண்டாவது ஆட்சி கடைசியிலேருந்து மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கோ அந்த விலையை தான் இவங்க கொடுக்கணும். ஆனால் போன வாட்டி கோவிட் க்ரைசிஸ் வந்தபோது கச்சா எண்ணெய் விலை $20 கீழே விழுந்துருச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு பெட்ரோல் வந்து 25-30 ரூபாய்க்கு கொடுத்துருக்கணும். ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னா, பேராசப்பட்டு 1 லிட்டருக்கு 20 ரூபான்னு ஸ்பெஷல் கலால் வரி போட்டு அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மார்க்கெட்டை திரும்பி கச்சா எண்ணெய் விலை ஏற ஆரம்பித்த உடனே அதை அவங்க வாபஸ் வாங்கியிருக்கணும். அதை வாபஸ் வாங்க அவங்க மறுத்தாங்க. அப்போது கச்சா எண்ணெய் விலை $85 வரைக்கும் போச்சு. அப்போ 110 ரூபா வரைக்கும் பெட்ரோல் விலை போனோன்னே வட இந்தியாவில் ஒரு சீரீஸ் ஆஃப் பை எலெக்ஷன் நடந்தது. அந்த பை எலெக்ஷனில் பிஜேவிபி தோல்வி கண்டவுடன் இதை பெல்ட்டி அடித்து கச்சா எண்ணெயில் 10 ரூபா விலையை குறைச்சார், டேக்ஸ் போட்டதை குறைச்சார். அதனால் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கச்சா எண்ணெய் விலையே $85 $69 வரைக்கும் இறங்கிடுச்சு. இன்றைக்கி அது $74 இருக்குது. அப்போனா $11 கம்மியாக இருக்குது. அப்படின்னா 12-15% கம்மியாக இருக்குது. அப்போது இன்றைக்கி நூறு ரூபாய்க்கிட்ட பெட்ரோல் விற்குதுன்னா 15 ரூபா ஆட்டோமேட்டிக்காக கம்மியானோம். 15 ரூபா கம்மியாச்சுன்னா 85 ரூபா பெட்ரோல் விலையும் டீசல் இன்றைக்கி இருக்கிற விலையிலேருந்து 15 ரூபா கம்மியானோம். அதே மாதிரி நியர்லி 1000 ரூபாய் விற்கிற சிலிண்டர் வந்து 850 ரூபா வரைக்கும் விற்கும். இவங்க ஏன் குறைக்கலன்னு தெரியல. பெட்ரோல் விலை உயர்வால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, பார்க்க முடிகிறது டைரக்டா. ஆனால் இன்டைரக்டா பெட்ரோல் விலை உயர்வால் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது சார்? ஒரு சராசரி இந்தியனோட சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா. நம்ம வந்து ஐடியில் இருக்கிறவங்க மற்றவங்களாம் விட்டுருங்க. தினம் 80% மக்கள் வேலை செய்கிறது ஒரு நாளைக்கு 300 ரூபாலேருந்து 350 ரூபாவில். இந்த 300 ரூபாலேருந்து 350 ரூபாவில் உலகத்தில் எங்கேயுமே 33% வந்து ஃபியூவல் காஸ்ட்டாக நம்ம வாங்குறதில்ல. நீங்கள் அப்புறம் டீசலோட விலை, டீசல் எல்லா ஊர்லேயும் வந்து நீங்கள் தக்காளி 130 ரூபா 135 ரூபா கிலோ விற்குது. அதுக்கு மெயின் காரணம் வந்து தக்காளியை ஒரு ஊர்லேருந்து இப்போ ஊட்டியிலேருந்து நீங்கள் கொண்டு வரணும்னா அது வந்து லாரியில் தான் வருது. லாரியில் டீசல் போட்டால் தான் லாரி வரும். இப்போ ஊட்டி இங்கேருந்து தமிழ் மெட்ராஸுக்கு வரணுன்னா ஒரு 600 கிலோமீட்டர் இருக்கும். 10 கிலோமீட்டர் 1 லிட்டர் கொடுத்தாலும் ஒரு 60 லிட்டர் டீசல் ஆகும். அப்போ 60 லிட்டர் டீசல்னால் ஒரு டீசலுக்கு 20 ரூபா கம்மினா ஒரு லோடுக்கு வந்து 1200 ரூபா தக்காளி விலை வந்து டீசல்னாலேயே ஏறுது. ஸோ நம்ம பொருள் எங்கேருந்து எங்கே போனாலும் வண்டி மூலமாக தான் இல்லாட்டா ட்ரெயின் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறச்ச டீசல் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது மக்களை. அதே மாதிரி இல்லத்தரசிகள் ஹவுஸ் ஒய்ஃபை கேட்டிங்கன்னா அவங்க வந்து 600 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 650 ரூபாய்க்கிட்ட இருந்த சிலிண்டரு இன்றைக்கி 1000 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. அதனால் மாயமாக சிலிண்டரோட இருக்கிற கேஸ் அவங்க ஏற்றலை. அன்றைக்கும் 30 நாள் சிலிண்டர் வந்துன்றதுன்னா இன்றைக்கும் 30 நாள் தான் சிலிண்டர் வருது. அந்த 30 நாள் வர சிலிண்டருக்கு எக்ஸ்ட்ரா 350 ரூபா கொடுக்கணும்னா எங்கேருந்து வரும்? அதனால் இந்த அரசாங்கத்தோட முடிவு ரிலையன்ஸு ஷெல்லு இது மாதிரி பெரிய பணக்கார முதலீடுகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அவங்க எக்ஸ்ட்ரா லாபம் சம்பாதிக்கிறாங்க. மக்களோட காஸ்ட் ஆஃப் மக்களுக்கு வர சேர வேண்டிய பணம் இது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் போல ப்ரைவேட் கம்பெனிகளுக்கும் போகுது. இப்போ பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு எவ்வளவு சதவீத வரியை விதிக்கிறாங்க? அப்படி விதிக்கக்கூடிய வரியை மாநில அரசு கூட ஷேர் பண்ணிக்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ வந்து 20 ரூபா முன்னாடியே பேசிக் டியூட்டின்னு 5-10% போட்டுருந்தாங்க. அந்த பேசிக் டியூட்டியில் கொஞ்சம் ஷேர் இருந்தது. ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லி 20 ரூபா போட்டுருந்தாங்க. இப்போ அது 10 ரூபா குறைச்சிருக்காங்க. அந்த 10 ரூபா போட்ட டியூட்டியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணுறதில்லை, அது அவங்க தனியாகவே எடுத்துக்கிறாங்க. நாங்கள் பர்பஸ் ரோடு போடுறோம்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டு சிஏஜி என்ன பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த பணத்தை எதுக்காக அந்த பணத்தை ரைஸ் பண்ணாங்களோ அதுக்கு அவங்க செலவழிக்கலைன்னு. அதனால்தான் இந்த வாட்டி மாற்றி என்ன எழுதிட்டாங்கன்னா, அது ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டின்னு மாற்றிட்டாங்க.
என் பர்பஸை டிஃபைன் பண்ணணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.